திமுக இளைஞரணி மாநாடு பயனுள்ளதாக இல்லை அது சர்க்கஸ் மாநாடு என அதிமுக கொள்கை இணை செயலாளர் நடிகை விந்தியா விமர்சனம் செய்துள்ளார் பழனியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை விந்தியா கலந்து கொண்டார் அக்கூட்டத்தில் பேசிய அவர் பழனியில் முருகப்பெருமான் கோலத்தில் நிற்கிறார் ஆனால் திமுக ஆட்சியில் பழனி வியாபாரிகள் ஆண்டியாக நிற்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவு காரணமாக சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அகற்றிய திமுக அரசு அதே நீதிமன்றம் உத்தரவு போட்டும் அமைச்சர் பொன்முடிக்கு சிறப்பு பதவி கொடுத்து மேடையில் அமர வைத்துள்ளது இப்போது தெரியவில்லையா நீதிமன்ற உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றும் அவர் அமைச்சராக தொடர்வார் என்று சொல்கிறார்கள் வரும் வழியில் பழனியில் பல இடங்களில் குப்பைகளாக இருக்கிறது கேட்டால் சம்பந்தப்பட்ட துறையினர் சுத்தம் செய்யவில்லை என தெரிவிக்கிறார்கள் மீண்டும் மதிமுக ஆட்சி அமையும் அப்போது திமுக உள்பட அனைத்து குப்பைகளையும் நீக்கி தமிழகத்தை சுத்தப்படுத்துவோம் சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டை கின்னஸோடு ஒப்பிடுகின்றனர் தங்களது குடும்பத்தினை மாரி வாழ்த்தியதுதான் மிச்சம் இந்தி தெரியாது போடா என கூறிவிட்டு தற்போது கேலோ இந்திய என பெயர் வைத்துள்ளனர் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தான் என்று சொல்லும் போது திமுக காரங்க கைத்தட்டி சிரித்தார்கள் உதயநிதி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றாலும் கை தட்டுகிறார்கள் ஜல்லிக்கட்டு தடையை திமுகவும் காங்கிரசும் தான் கொண்டு வந்தது என்று சொன்னாலும் திமுக கார்கள் கை தட்டினார்கள் இப்படி எதுக்கு கை தட்டுறோம் என்றே தெரியாமல் கை தட்டுகிறார்கள் ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்த முடிவில் திடமாக இருந்தார் கட்சிக்கு சரியில்லையா அதை ஒதுக்கி வைத்து விடுவார் அப்படித்தான் டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் பாஜக என அனைவரையும் ஒதுக்கினார் இதுதான் தலைவர்களுக்கான அழகு என்று பேசியுள்ளார்